உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஆகஸ்ட் மாதத்திற்கான 45 TMC தண்ணீரை கர்நாடகம் திறந்துவிட வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கை குறித்து முடிவு செய்ய காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டம் வரும் 30 கூட்டப்பட்டுள்ளது. காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் 32 கூட்டம் அதன் தலைவர் எஸ் கே ஹல்தா தலைமையில் டெல்லியில் இன்று நடைபெற்றது. இதில் கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி மாநிலங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசு சார்பில் நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் மணிவாசன் பங்கேற்றார். அப்போது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஆகஸ்ட் மாதத்தில் தமிழகத்திற்கு 45 TMC தண்ணீரை கர்நாடகம் திறந்து விடுவதை உறுதி செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இதையடுத்து இதுவரை தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட்டுள்ள தண்ணீரின் அளவு, கர்நாடக அணைகளில் தேக்கப்பட்டுள்ள நீரின் அளவு ஆகியவற்றை ஆய்வு செய்து தண்ணீர் திறப்பு குறித்து முடிவு செய்ய வரும் 30 காவிரி ஒழுங்காற்று கூட்டத்தை கூட்டுவது என மேலாண்மை ஆணையம் முடிவு செய்துள்ளது. இதனை மணிவாசன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அந்த நீரின் அளவு வந்து மாண்புமிகு சுப்ரீம் கோர்ட்டில் உத்தரவிட்டபடி நம்மளுடைய அதன் அடிப்படையில் மாதந்தோறும் கர்நாடக அரசு அதை கொடுக்கணும்னு வந்து தான் நம்ம வலியுறுத்திருக்கிறோம் தொடர்ந்து. ஸோ அதை தொடர்ந்து மிக நெருக்கமாக கண்காணிக்க வேணுங்கிறது தான் நம்ம இந்த கூட்டத்தில் நம்ம தீவிரமாக வலியுறுத்திருக்கிறோம். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அவங்க வந்து இன்றைக்கி கூட்டம் நடந்ததுக்கு உடனடியாக 30 வந்து அந்த ஒழுங்காற்று சிடபிள்யூ ஆர்சி சொல்லுவோம், வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி சொல்லுவோம், அந்த கூட்டத்தை வந்து வருகிற 30 வந்து அவர்கள் வந்து கூட்டத்தை நடத்துவதற்காக இந்த மேலாண்மை ஆணையத்தில் முடிவெடுத்து, ஆகவே நமக்கு வர வேண்டிய நீரை பெறுவதற்காக இந்த கூட்டத்தில் நமக்கு தீவிரமாக வலியுறுத்தின அடிப்படையில் இந்த முடிவெடுக்கும். ஜூலை மாதத்திற்கான தண்ணீர் வந்துவிட்டதாகவும் பாக்கி ஏதுமில்லை என்றும் மணிவாசன் தெரிவித்தார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.